بسم الله الرحمن الرحيم نحمد ونصلي على رسول الكريم والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே வீடுகளுக்குள்ளே இருந்து இந்த அதிகாலை வேளையிலும் இந்த மேடையில் நடைபெறுகின்ற பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உயிர் துடிப்புகளான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த நாட்டிலே முஸ்லிம் சமுதாயத்தின் தனித்துவத்தை நிலைநாட்டுவதற்காக நட்டிய அந்த அழகிய மரத்துக்கு அந்த அழகிய விருட்சத்துக்கு தங்களுடைய கண்ணீராலும் தங்களுடைய துவாக்களினாலும் தங்களுடைய நோன்புகளினாலும் நீரூற்றிய என்னுடைய அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற சம்மாந்துறை பலநோக்கு கூட்டுறவு சபை தலைவர் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் சபோர் தம்பி ஆசிரியர் அவர்களே மடையிலே வைத்திருக்கின்ற பிரதி அமைச்சர் முன்னாள் அல்ல இந்நாள் மட்டுமல்ல இன்ஷா அல்லாஹ் எந்நாளும் பிரதி அமைச்சராக இருக்கவிருக்கின்ற சகோதரர் மொய்தீன் அவர்களே இன்றைய கூட்டத்தில் வளமைக்கு மாறாக பேச வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே மிகவும் கவனமாக காது சாத்தி கேளுங்கள் சகோதரர் மொய்தீன் அவர்கள் மன்னிக்க வேண்டும் முன்னாள் இந்நாள் எந்நாளும் பிரதி அமைச்சர் என்று சொல்லிவிட்டேன் ஏன் அவர் எதிர்காலத்தில் அமைச்சராக கூடாது என்ற கேள்வியோடு என்ற கேள்வியோடு அந்த கேள்விக்கு பதிலை தராமல் இன்ஷா அல்லாஹ் நிகாமடலி மாவட்டத்தில் நாங்கள் தாக்கல் செய்திருக்கின்ற நியமன பத்திரங்களின் பின்பு நடைபெறுகின்ற இந்த கன்னி கூட்டத்திலே பொதுசன ஐக்கிய முன்னணியின் பிரச்சார கூட்டமாக இது ஒழுங்கு செய்யப்படாத போதிலும் கூட எமது பிரதேச மக்களுடைய விவசாயிகளுடைய கஷ்டங்களை நீக்குவதற்காக மாண்புமிகு ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக குமாரதுங்க அவர்கள் நேற்று காலையிலே டெலிபோனிலே முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் திரைசேரிக்கு பேசிய போது 2 நிமிடங்களிலேயே 25 மில்லியன் ரூபாயை தருவதாக எங்களுக்கு வாக்களித்தார்கள் ஜனாதிபதி அவர்கள் அல்ல திரைசேரியிலே இருக்கின்ற பிரதி செயலாளர் திரு திவாரத்னா அவர்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புவதெல்லாம் முந்தநாள் இரவு சம்மாந்துறையைச் சேர்ந்த எங்களுடைய போராளிகள் சகோதரர்கள் வந்து எங்களுக்குள்ளே இருந்த சில கசப்புகளை எல்லாம் மறந்துவிட்டு கைலாக கொடுத்து முசாபா செய்து இந்த போராட்டத்தை மீண்டும் நாங்கள் பலப்படுத்தப் போகின்றோம் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தபோது அங்கே இருந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் சகோதரர் சபோர் தம்பி அவர்கள் சொன்னார்கள் அந்த பலநோக்கு சங்கத்தின் பொது முகாமையாளர் ஜனாப் யாசின் அவர்கள் சொன்னார்கள் தேர்தலை விடவும் முக்கியமான பிரச்சனை இருக்கின்றது விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்கின்றது அறுவடை செய்யப்பட்ட நெல்லை விற்க முடியாமல் எங்களுடைய விவசாயிகள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் உடனடியாக இதற்கு நீங்கள் நிவாரணத்தை காண வேண்டும் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே பெரியோர்களே கண்ணியத்துக்குரிய உலமாக்களே அவர்களுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் சொன்னார் இன்ஷா அல்லாஹ் முடிந்ததை செய்து பார்க்கின்றேன் என்று அடுத்த நாள் காலை ஜனாதிபதியுடன் பேசுவதா இல்லையா என்று கேள்வி எனக்குள் எழுந்தது சில காரணங்களுக்காக
ஜனாதிபதியுடன் பேசுவது இல்லை என்ற முடிவுக்கு நான் வந்தேன். என்ன காரணங்கள் என்று கேட்டுவிடாதீர்கள். கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்போ இந்த நாட்டு ஜனாதிபதியுடன் சண்டை பிடித்து 52 பக்கங்களில் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க கடிதத்தை எழுதி பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டதற்கு பின்பு நாமினேஷன் தாக்கல் செய்வதற்கு முதல் நாள் எனக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலே ஒரு சின்ன ஒரு மீண்டும் ஒரு ஊடல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் தீர்மானித்திருக்கின்றார், இனிமேல் அவர் ராஜினாமா செய்வதில்லை, இனிமேல் சண்டை விடுப்பதில்லை, இனிமேல் பத்திரிகைகளுக்கு அறிக்கை விடுவதில்லை. எந்த காரணம் கொண்டும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலைமை வகிக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியோடு எங்களுக்கு உறவு இல்லை. இந்த பின்னணிகளுக்கு மத்தியில் ஜனாதிபதியோடு இருந்து இன்னும் மீண்டும் பேசி எங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கின்ற புதிய கசப்புகளை நீக்குகின்ற வரை உங்களுடைய விவசாயிகளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரிதான், யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரிதான், ஜனாதிபதியோடு பேசுவது இல்லை என்ற முடிவுக்கு அந்த முடிவில் தலைவர் இருக்கின்றார். ஏன் 3 அதிகாலை திரு தேவரப்பெருமா அவர்களும் தலைவரும் அலறி மாளிகையில் இருந்து ஜனாதிபதி வருவார் 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 என்று நாங்கள் காத்திருந்தோம், வரவில்லை. 1:30 ஆகிவிட்டது. ஜனாதிபதி அவர்களை கட்டாயம் சந்திக்க வேண்டிய அவசரம், பொதுசன ஐக்கிய முன்னணியின் தேசிய பட்டியலிலே முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் யார் யாருடைய பெயர்கள் போடப்பட வேண்டும் என்ற பட்டியலை ஜனாதிபதி அவரிடம் நான் கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் ஜனாதிபதியினுடைய கையில் இல்லை. மிகவும் ஆத்திரம் அடைந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளருடைய வீட்டுக்கு போய் இரவு அதிகாலை 2 தேசிய பட்டியலிலே பொதுசன ஐக்கிய முன்னணியின் தேசிய பட்டியலிலே சேர்க்கப்பட வேண்டிய 6 பேர்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் வைத்திய நிபுணர் டாக்டர் ஹப்ரத் உட்பட சகோதரர் அதவுல்லா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு காலாக இருந்து இன்று எங்களுடைய மரத்திலே காய்த்து கனிந்த இல்லியாஸ் அபுபக்கர் ஜுகைர் போன்ற ராஜினாமா செய்ய மாட்டோம் என்று இருக்கின்ற நிலையில் அசித்த பெருகா அவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ராஜினாமா செய்து எங்களை கண்ணியப்படுத்தி அக்கரைப்பட்டு பிரதேசத்துக்கு பொத்துவில் தொகுதிக்கு ஒரு நியமன அங்கத்தவரை பெற்றுத் தந்தார். அவரை மீண்டும் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்காக அல்ல, ஆனால் அவருடைய பெயரை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்காக அல்ல ஆனால் அவருடைய பெயரை இந்த தேசிய பட்டியலிலே போட்டு அவரை கௌரவப்படுத்த வேண்டிய ஒரு கடமை தலைமைத்துவத்துக்கு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், தலைவருக்கு ஒரே ஒரு பிள்ளை இருக்கின்றார், அமான். தலைவர் அந்த பிள்ளைக்கு வசியத்தை செய்திருக்கின்றார். வாழ்க்கையிலே ஒரு மனிதனை பின்பற்ற வேண்டும் என்றால் அது அசித்த பெறா மாத்திரம்தான் என்று அவர் வசியத்தை செய்திருக்கின்றார். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொன்ன வாக்கை கூறிய வாக்கை நாங்கள் நிறைவேற்றியாக வேண்டும். வாக்கை நிறைவேற்றுதல் மிகவும் முக்கியமான விஷயம், பொய் பேசாமல் இருத்தல் மிகவும் முக்கியமான விஷயம். இந்த பண்புகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அசித்த பெறாவிடம் பார்க்கலாம். இன்று தலைவர் உங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கின்றார், கொழும்பிலே வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, நாளை மறுநாளிலிருந்து போஸ்டர்கள் வந்து கொண்டிருக்கும், நீங்கள் என்னென்ன வேண்டும் என்று சொல்லுகின்றீர்களோ அத்தனையும் இன்ஷா அல்லாஹ் பழமையை விடவும் கூடுதலாக வந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த தேர்தல்களில் தலைவர் எங்கிருந்து நிதிகளை பெறுகின்றார், யாருடைய உதவிகளைக் கொண்டு போஸ்டர்கள் அடிக்கின்றார் என்று நீங்கள் யாரும் இதுவரையும் கேட்டதில்லை, இனிமேலும் நீங்கள் கேட்கப் போவதும் இல்லை.
நீங்கள் கேட்க வேண்டும் என்று தலைவர் எதிர்பார்ப்பதும் இல்லை. தாரசலாம் அழகிய ஏழு மாடி கட்டிடம் கட்டப்பட்டிருக்கின்றது. இதுவரையும் எங்களுடைய கட்சியில் இருக்கின்ற ஒருவர் வந்து சார் எங்கிருந்து இந்த காசை பெற்றீர்கள் என்று தலைவரிடம் கேட்கவில்லை. அப்படித்தான் இந்த கட்சி கட்டி வளர்க்கப்பட்டு வருகின்றது. உங்களுக்கு சொல்ல விரும்புவதெல்லாம் சகோதரர் அசித்த பெர்ரா அவர்கள் இன்றைய தலைவர் கண்பிழித்து சரியாக 28 நாட்களாக சராசரி 2 மணித்தியாலங்கள் மாத்திரம் தூங்கிக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற போது தலைவரோடு சேர்ந்து 27-28 மணித்தியாலங்கள் மன்னிக்க வேண்டும் 27-28 நாட்கள் சராசரி 18-20 மணித்தியாலங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு குழுதான் இந்த தேர்தலின் பின்னே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதில் முதன்மையானவர் துறைமுக அதிகார சபையின் பிரதி தலைவர் சகோதரர் எம்ஐஎம் ரஃபீக் அவர்களாகும். எல்லோரையும் விட மிக முக்கியமான பங்கு உங்களுடைய தலைவரின் மனைவிக்கு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் இந்த நாட்களில் அமைச்சரவையில் ஒரு குசுகுட்டா கூட அடுத்த நாள் பத்திரிகைகளில் வந்துவிடும். ரகசியங்களை இந்த நாட்டிலே வைத்திருக்க முடியாது. நமது கட்சியின் விசேட பேராளர் மகநாடு டிரான்சேசியா ஹோட்டலில் நடந்தபோது தலைவர் பகிரங்கமாக சவால் விட்டிருக்கின்றார். இந்த 52 பக்கங்களில் ஒரு வரியை முடிந்தால் பத்திரிகையாளர்கள் வெளியே கொண்டு வாருங்கள். ஒரு வரியை கொண்டு வாருங்கள். 52 பக்கங்களில் இந்த நாட்டு ஜனாதிபதி அவர்களை விமர்சித்து எழுதிய அந்த கட்டுரை ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஆராய்ச்சிக்காக கொடுத்திருந்தால் நிச்சயமாக எனக்கு அந்த கடிதத்துக்கு மாத்திரம் ஒரு கலாநிதி பட்டம் கிடைக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுராத்தை போட்ட நிலையிலே 52 பக்க கடிதங்கள் எழுதி முடிக்கப்பட்டது. புதன்கிழமை காலை போடப்பட்ட இஹ்ராம் உம்ரா செய்வதற்காக கொழும்பிலே வைத்து போடப்பட்ட இஹ்ராம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தான் சுபகத்தொழுகைக்கு பின்பு உம்ரா துவங்குகின்றது. புதன் வியாழன் வெள்ளி சனி 24 தர 4 96 மணித்தியாலங்கள் இஹ்ராமிலே இருந்து எழுதப்பட்ட கடிதம். அந்த கடிதத்தில் இருந்து முடிந்தால் ஒரு வரியை வெளியே கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் சவால் பட்டிருக்கின்றோம். இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர் அசித்த பெர்ரா போன்றவர்கள் அந்த கடிதத்தை நான் கொழும்பிலிருந்து மக்காவிலிருந்து அனுப்புகின்ற போது, ஜித்தாவிலிருந்து அனுப்புகின்ற போது, பிளேனிலே பறந்து கொண்டிருக்கின்ற போது, பிளேனுக்குள்ளே இருந்த ஃபேக்ஸ் மூலம் அனுப்புகின்ற போதெல்லாம் அவற்றை சேகரித்து டைப் பண்ணி கம்ப்யூட்டரில் போட்டு திரும்ப ஜித்தாவுக்கு அனுப்பி அங்கே இருந்து நான் திருத்தி மீண்டும் அனுப்பி ஒரு கடிதம் 52 பக்கங்களிலே தயாராகி அந்த கடிதத்தில் 5 சொற்களை கூட இதுவரையும் இந்த நாட்டிலே யாரும் வெளியே கொண்டு வரவில்லை என்றால் எவ்வளவு நம்பிக்கைக்கு விசுவாசமானவர்கள் தலைவருக்கு கூட இருந்து இயங்குகின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அத்தகைய ஒருவர்தான் சகோதரர் அசித்த பெர்ரா அவர்கள். அவரை பற்றி பேசுவதற்காக அல்ல, ஆனால் அவருடைய பெயரையும் சேர்த்து அந்த நியமன பட்டியலிலே தேசிய மன்னிக்கவும் பொதுசன முன்னணியின் தேசிய பட்டியலிலே போடுவதற்காக தலைவர் கொடுத்து விட்டு வந்தார், போடுவதாக சொல்லியிருந்தார்கள். இந்த பொதுசன ஐக்கிய முன்னணியில் ஏறத்தாழ 10 கட்சிகள் இருப்பதாக ஜனாதிபதி அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். இந்த 10 கட்சிகள் 9 கட்சிகளை இணைத்து வைப்பது என்பது பெரிய ஒரு சாதனை என்று ஜனாதிபதி அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் அன்புடன் சொல்லிக் கொள்ள விரும்புவது, இதை சொல்லி இருக்கின்றேன், இந்த 9 கட்சிகள் தேசிய ஐக்கிய முன்னணியோடு 10 கட்சிகள், இந்த கட்சிகளில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விட இன்னும் ஒரு கட்சி தனித்து நின்று ஒரு வாசனத்தையாவது இந்த நாட்டிலே எந்த ஒரு மாவட்டத்திலாவது பெற முடியுமா என்ற கேள்வி எழுப்பி பாருங்கள். முடியாது. லங்கா சமசமாஜ கட்சிக்கு முடியாது, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முடியாது, SLMP கட்சிக்கு முடியாது,
யாருக்கும் முடியாது. சில ட்ரைஷோ ஓட்டோ கட்சிகள் இருக்கின்றன. ஓட்டோவிலே மூன்று பேர் போவார்கள், மூன்று பேர் உள்ள கட்சிகளும் இருக்கின்றார்கள். நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த போராட்டத்தை 1988 ஆம் ஆண்டு 1989 ஆம் ஆண்டிலிருந்து எடுத்துச் சென்ற கிழக்கு மண் பெற்றெடுத்த பிள்ளைகளாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். கிண்ணியாவில் இருந்து பைதுல்லா அவர்கள், அன்புக்குரிய சகோதரர் கரீம் அவர்கள், அப்துல் கரீம் அவர்கள், கிண்ணியாவின் பிரதேசபையின் முன்னாள் தலைவர் அவர்கள், மத்திய அங்கத்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பு தராசு சின்னத்திலே நாங்கள் போட்டியிட்ட போது, விடுதலை புலிகளின் மரண தண்டனையை எதிர்த்து நின்று போட்டியிட்ட போது, இந்த சம்மான் துறையிலே நாங்கள் தராசு சின்னத்திலே வந்தபோது ஆரம்பமான அந்த போராட்டம், சம்மான் துறையில் இருந்து பொத்துவில்லில் இருந்து அக்கறை பெற்று அட்டாளச்சனை நிந்தவர் கல்முனை என்று மட்டக்களப்பு காத்தாங்குடி ஓட்டமாவடி வாழச்சிலை என்று திருமலைக்கு போய் நாங்கள் கிண்ணியாவரையும் போய் சேர்ந்தோம். இதுதான் எங்களுடைய போராட்டம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த போராளிகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த பொதுசன ஐக்கிய முன்னிலையில் இருக்கின்ற இந்த 9 கட்சிகள் என்று சொல்லுகின்ற இந்த 9 கட்சிகளில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அடுத்ததாக தனித்து நின்று இந்த பொதுசன முன்னணியில் தங்கியிடாமல் சுதந்திரமாக பாராளுமன்ற ஆசனங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரே ஒரு கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மாத்திரம்தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள. வேறு ஒரு இசையோடு வந்திருக்கின்றார். என்ன அந்த இசை? கட்சியின் பேரையே மாற்றிவிட்டார். சின்னத்தை மாற்றவில்லை, போராட்டத்தை மாற்றவில்லை. அந்த சின்னம் இதுவரையும் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் நிலசருகின்ற சின்னமாக இருந்தது. அந்த பெரிய வீடு முஸ்லிம் காங்கிரஸ் என்ற விருட்சம் ஒரு அரச மாளிகை என்று எடுத்துக்கொண்டால், அந்த மாளிகையிலே ஒரே ஒரு அறையில் மாத்திரம்தான் உயிர்கள் இருந்து கொண்டிருந்த, மற்ற எல்லா அறைகளையும் நாங்கள் பூட்டி கிடந்தோம். வெளியே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குந்துவதற்கு இடமில்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டு அவர்கள் இருந்த வீடுகள், அந்த வீடுகளின் கூரைகள் விழுந்து அவர்களுடைய தலைகளிலே விழுந்து இரத்தம் சிந்திக்கொண்டு கஷ்டப்பட்டுக் கொண்டு குந்துவதற்கு இடமில்லாமல் இருந்து தட்டுகின்ற போது, எங்களுடைய வீட்டின் கதவுகளை தட்டி ஐயோ திரவங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருப்பதற்கு எங்களுக்கு இடம் தாருங்கள் என்று சொல்லுகின்ற போது, எங்களை விமர்சிக்கின்றவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த பெரிய வீட்டுக்குள் நாங்கள் மாத்திரம் இருப்போம் என்று. தலைவர் சொல்லுகின்றார், இல்லை, இந்த வீடு எங்களுக்கு மட்டும் சொந்தமான வீடு அல்ல, இந்த வீடு இந்த நாட்டிலே வாழுகின்ற அத்தனை மக்களுக்கும், சிங்களவர்களுக்கும், தமிழர்களுக்கும், முஸ்லிம்களுக்கும், எல்லோருக்கும் சொந்தமான வீடு என்று சொல்வதுதான் தேசிய ஐக்கிய முன்னணி. தெரிய துவங்கி இருக்கின்றது. இருந்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் தேர்தல் முடிவுகள். கள்ள போட்டு போட தேவையில்லை. மொய்தீன் கேட்டா என்னப்பா கூட குறை கணக்கு பாட்டு என்ன ரிசல்ட் உண்டு? விகிதாசார தேர்தல் முறையிலே தேர்தல்கள் நடக்கின்ற போது யாராவது போய் கள்ள ஓட்டு போடுகின்றார்கள் என்றால் அவர்களை போன்ற பைத்தியக்காரர்கள் யாரும் இல்லை. தனி தொகுதிகள் என்றால் கள்ள ஓட்டு போடுவார்கள், ஒரு ஓட்டாளர் ஜெயிப்பார், மற்றவர் தோற்பார், அது வேறு விஷயங்கள். விகிதாசார தேர்தல் முறையிலே போடப்படுகின்ற கள்ள ஓட்டுகள் தேர்தல் முடிவுகளை மாற்ற முடியாது. வடமேல் மாகாண சபையிலே நடைபெற்ற தேர்தலை எடுத்து பாருங்கள். குருநாகலை மாவட்டம், புத்தளம் மாவட்டம், எவ்வளவு கள்ள ஓட்டை போட்டார்கள். பௌசியும் சேர்ந்து போட்டார், டிவியில காட்டினாங்க. மினிஸ்டர்மார் சேர்ந்து போட்டாங்க, பெட்டிகளை கொளுத்தினார்கள். முஸ்லிம் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு வாக்குகளை போட இருந்த முஸ்லிம் கிராமங்களில் முஸ்லிம்கள் வாக்களிக்கின்ற நிலையங்களுக்கு வருவதற்கு முன்பே வாக்குப்பட்டிகளை நுழைத்தார்கள். முடிவு என்ன? 100 ஆசனங்களால் பொதுசன முன்னணி வெற்றி பெற்றதா? இல்லை. ஆகவே இந்த பொதுசன முன்னணி ஆக கூடினால் இன்ஷா அல்லாஹ் 112 ஆசனங்களை இல்ல 112 நாளைக்கு
ஆக கூடினா பொது சேர்ந்த முன்னணிக்கு 108 ஆசனம் தான் கிடைக்கும். 108 ஆசனம். இந்த 108 ஆசனம் என்னென்ன கட்சின்னு தெரியுமா? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இந்த 8 கட்சியும் லங்கா சம்பந்தமா 8 கட்சின்னா அதுல 9 பேர் இபிடிபி, புலாட், சிவசேனா கூட கொலை, சுயேட்சையாக ஒன்று ரெண்டு வந்து சேரும். இவங்க எல்லாரும் போனானா 108 தான் கிடைக்கும். அரசாங்கத்துக்கு 108க்கு மேல போகும் நான் நிக்கல. நான் பிழைச்சேன்னா முஸ்லீம் தலைவர் வேலையை விட்டு விலகணும். இந்த கணக்கு பிழைச்சா இதுவரை நம்ம போட்ட கணக்கு பிழைச்சிருக்கிறா? பிழைச்சிருக்காம்பி. அப்ப இது பிழைக்க முடியாது என்றால் அல்லாஹ் பிழைக்க விடமாட்டான். இதுதான் கணக்கு 108. அப்ப எதிர்கட்சியில் யாராரு? ஜேவிபி, யுஎன்பி. யுஎன்பிக்கு பிஏ விட ஒரு 10 சீட் குறையும். யூ அக்ரீனோ? சரி, நீ ஃபார்ம் த கவர்மெண்ட். இல்ல இல்ல, அவர் எப்படியாவது பிரதமர் அமைச்சர் தான் பாக்குறாரு. 108 ஆசனத்தோடு எப்படி தம்பி அரசாங்கத்தை அமைக்கிற? அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு 113 சீட் வேணும். வெத்தினரிக்கு 108 எவ்வளவு குறைய? 5. சரியா அம்பி, 5 குறைய விளங்குற கணக்கு. சரி, எதிர்கட்சியில் ஆறாருன்னு பாருங்க. யுஎன்பி, ஜேவிபி. ஜேவிபிக்கு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் 7-10 இடையில வரும். 7-10 இடையில ஜேவிபி கிடைக்கும். மதத் டியூஎல்எஃப், தமிழர் விடுதலை கூட்டணி. தமிழர் விடுதலை கூட்டணிக்கு 8-10 இடையில கிடைக்கும். இப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து, இந்த 3 பேர்ல யாராவது அரசாங்கத்துக்கு வருவாங்களா? மொய்தீன், டியூஎல்எஃப் வருமா? வராத. உங்களோட அரசாங்கமையாது என்ன சிரிக்கிற? வராமே அது. ஜேவிபி வருமா? சந்திரிகாவோட வராது, அமையாது. அப்ப எப்படி அரசாங்கத்தை அமைக்கிறது? இப்ப நான் சொல்லிட்டேன், எஸ்எல்எபி சீட்டை கணக்கெடுத்துட்டோம், 8 கட்சியில சீட்டும் கணக்கெடுத்துட்டோம், சிறுசென கூறையும் சேர்த்துட்டோம், எடுத்துட்டோம். எல்லாரும் எடுத்து யுஎன்பி எடுத்தாச்சு, புறங்களா எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. இப்ப சந்திரிகா அம்மையாருக்கு எத்தனை குறையுது? 5 குறையுது. 5 குறையுது. ஒரே ஒரு கட்சி கணக்கு மட்டும் தான் சொல்லல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவினால், அவனது தூதர் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தினால், கருணையினால், ரஹமத்தினால், இன்ஷா அல்லாஹ் ஆக குறைந்தது தேசிய ஐக்கிய முன்னணிக்கு 9 ஆசனங்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம்.